கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 14 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்து சிதம்பரத்துக்கு சரியான ஆப்பு வச்சதுனால இதனால் சிதம்பரம் செமையாக காண்டாயிட்டார். சிதம்பரம் நேராக அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த சம்பத்தை இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, இந்த கார்த்தி வந்து சரியான ஆள், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தீபா தான், தீபா வந்து எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட சொல்லியிருக்கணும், அதனால தான் வந்து கார்த்தி வந்து ஈஸியாக என் பாட்டை திருடிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்னை மறுபடியும் தோக்கடிச்சிட்டான்னா அவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சாரு, அவன் இன்னைக்கு ஆடுறானா அதுக்கு காரணம் யார், அந்த தீபா தானே, பேசாமல் அந்த தீபாவை நம்ம தீட்டு கட்டிட்டா அப்படின்னு அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு. ஆமாம், எத்தனையோ பேர் என் தொழிலுக்கு இடையில் வந்திருக்காங்க, அவங்கள எல்லாம் இல்லாத இடமா ஆக்கியிருக்கேன், அதே மாதிரி அந்த தீபாவை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, சார் 4-5 ரவுடிங்க சும்மா தான் இருக்கானுங்க, இப்போ சொன்னால் கூட அந்த தீபாவை கடத்திடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம சிதம்பரம் சொல்கிறாரு, சரி இப்போவே அவனுங்களுக்கு கால் பண்ணி அந்த தீபாவை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போவும் போல் கார்த்திக்கிட்ட, சார் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கீங்க, நல்ல வேலை அந்த பல்லவி பாடின பாட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு. அப்போ கார்த்திக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா வந்து கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்திக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி கார்த்தியை வந்து ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க. உடனே கார்த்தி வந்து தீபாட்ட, தீபா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் முக்கியமான விஷயம்னா நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து வீட்டுக்கு போயிருப்பேன் நடந்தே அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தனியாக விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பயன்படுத்தினா அந்த சிதம்பரம் அனுப்புனா ரவுடிங் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவை அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு டக்குன்னு தீபாவை காருக்குள்ளே தூக்கி போட்டு கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம தீபா வீட்டுக்கு வராமல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் தீபா ஃபோன் அட்டன் பண்ணலை. உடனே நம்ம கார்த்திக் வந்து நேராக கோவில்கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தீபா இல்லை. அப்போ அங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க, சார் உங்கள் கூட ஒரு பொண்ணு வந்தாங்களா, அந்த பொண்ணை வந்து ஒர் 4-5 ரவுடிங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு.